ஜதுஷனா, இப்ப நீங்க படிக்க போற பாடம் என்ன? 27 பாடம், The Possessive Form with of. அதாவது இந்த of என்ற வார்த்தையை எங்கே, எப்போது, எப்படி பயன்படுத்தலாம் என்பதை இந்த பாடத்தில் பார்ப்போம். இப்போ ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இரண்டு பெயர்ச்சொற்களுக்கு நடுவில் இந்த of என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இந்த of என்ற வார்த்தைக்கு உடைய அல்லது இன் என்று அர்த்தமாகும். இப்போ நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது, the lid of the box, பெட்டியின் மூடி. இரண்டாவது, the door of the bedroom, படுக்கையறையின் கதவு. மூன்றாவது, the roof of the house, வீட்டின் முகடு. நான்காவது, the name of the street, தெருவின் பெயர். இந்த of என்ற வார்த்தையுடன் பயன்படுத்தப்படுகின்ற இரண்டு பெயர்ச்சொற்களும் கொமன் நவுனாக இருந்தால் அந்த பெயர்ச்சொற்களுக்கு முன்னால் the என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டியது அவசியம். உதாரணமாக, do you know the name of the street? ஆனால் இந்த of என்ற வார்த்தைக்கு பின்னால் வருகின்ற noun proper நவுனாக இருந்தால் the என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக, லண்டன் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இங்கிலாந்து. இந்த வாக்கியத்தில் இங்கிலாந்து என்பது ஒரு ப்ரெப்பர் நவுன் என்பதை ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் ஹெட்லைனை வாசித்து முதலாவது கேள்வியை எப்படி செய்யலாம் என்பதை பார்ப்போம். யூஸ் ஆஃப் இன் திஸ் வே வித் த வேர்ட்ஸ் இன் த பிரக்கர்ட்ஸ் இன் த ஃபாலோவிங் சென்டென்சஸ். பின்வரும் வாக்கியங்களில் அடைப்புக்குறிகளுக்குள் உள்ள சொற்களோடு of என்ற சொல்லை பயன்படுத்தவும். முதலாவது, the monkey is climbing to top tree. இப்போ நாங்கள் இந்த of என்ற சொல்லை பயன்படுத்தி எப்படி விடையளிக்கலாம் என்று பார்ப்போம். The monkey is climbing to the top of the tree. குரங்கு மரத்தின் உச்சிக்கு ஏறிக்கொண்டிருக்கின்றது. இந்த வாக்கியத்தில் of என்ற சொல்லை இரண்டு பெயர்ச்சொற்களுக்கு நடுவில் பயன்படுத்தி இருப்பதை கவனிக்க வேண்டும். இப்போ ஒவ்வொருவரும் இந்த இலகுவான முறையை பயன்படுத்தி கீழ்வருகின்ற அனைத்து கேள்விகளையும் செய்யலாம். ஓகே, இனி நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.